இரண்டாயிரத்து ஏழு ஜனவரி பன்னிரண்டாம் தேதி நியூயார்க் மெட்ரோவில் ஒரு மர்மமான வயலின் கலைஞர் நாற்பத்தைந்து நிமிடம் வயலின் வாசித்தார் அங்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை சில பேர் நின்று பார்த்தார்கள் சில பேர் கைத்தட்டி பாராட்டினார்கள் இந்த நாற்பத்தைந்து நிமிட நிகழ்ச்சிக்கு அவருக்கு முப்பது டாலர் டிப் கிடைத்தது ஆனால் யாருக்கும் தெரியல அந்த வயலினி உலகிலேயே சிறந்த இசைக்கலைஞர்களில் ஒருத்தர் அந்த மெட்ரோவில் அவர் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள வயலினில் மிக கடினமான பாடலை வாசித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அவர் போஸ்டன்ல நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியில வாசிக்கப் போறார் என்று தெரிஞ்சதும் அங்கே இருந்த இரண்டாயிரம் சீட்டுகளும் தள்ளுபடி இல்லாம விற்றது ஒவ்வொரு சீட்டும் நூறு டாலருக்கு மேல விலை போனது அங்கே நடந்த நிகழ்ச்சிக்காக அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் டாலர் சம்பளம் கொடுத்தாங்க அந்த வயலின் கலைஞர் யாரென்றால் ஜோஷுவா பெல் உலகிலேயே சிறந்த இசை கலைஞர்களில் ஒருத்தர் இப்போ இதையும் கேளுங்கள் ஒரு குளிர்பானம் கடையில வாங்கினா பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அதே பானம் பஸ் டிப்போவுல வாங்கினா இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனா ஆடம்பரம் ஓட்டல்ல வாங்கினா இருநூறு ரூபாய்க்கு இருக்கும் முதலில் கூறிய எடுத்துக்காட்டுக்கு போல ஒரு பொருளின் மதிப்பு மாறுவதற்கான ஒரே காரணம் இடமே அதனால் அடுத்த தடவை உனக்கு உன் மதிப்பு குறைவா தோன்றினா நீ இருக்கிற இடம் சரியில்லைன்னு நினைச்சுக்கோ உன் மதிப்பு புரிந்து கொள்ளப்படும் மற்றும் கொண்டாடப்படும் இடத்துக்கு போ இதனால் நீ உனக்கு தக்க வெற்றியை அடைய முடியும் நீங்கள் வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாம இருந்தால் மீண்டும் எங்களை பார்ப்பது அரிது ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருப்பீர்கள் என்றால் காங்கிராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்